1931 இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டாக்கி ஃபிலிம். எல்வி பிரசாத் தான் நடிச்சார் அது. அவரோட தேட்டர் இது. ஓகே, ஒரு 1000 படம் அங்கே வந்து ப்ரெஸ் க்ளீன் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆபாச டயலாக்கு, இந்த மாதிரி ஒரு படம் ப்ரெஸ்ஸே நாங்கள் பார்த்தது இல்லை. ஓகே, தமிழ் மக்களோட டேஸ்ட்லாம் இந்த அளவுக்கு நினைக்கிறீங்களா? சென்சார் இல்லைன்னா என்னன்னாலும் படம் எடுக்கலாமா? அது மட்டும் இல்லை, அதிகமாக பெண்கள் அதாவது என்னைய பார்த்துட்டு இதை இதை பார்த்துக்கிட்டே போறாங்க, கைபேசியை பார்த்துக்கிட்டே போறாங்க. கொஞ்சம் நயமா இருந்தா முட்டி இருப்பேன். அந்த அளவுக்கு அவங்களோட இன்வால்மெண்ட் அதிக அப்படியே சொன்ன மாதிரி, சூர்யா சொன்ன மாதிரி அந்த சென்சார் இல்லைங்கிறதுக்காக ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களாங்கிறது தெரியல. ரெண்டாவது என்ன ரிசர்ச் போயிருக்கா அந்த சமயத்தில் இப்படி தான் பேசினாங்களா? ஒரு ரா அண்ட் ரியலிஸ்டிக் சொல்லிட்டு இப்படி தான் அந்த டைட்டில் பேசினாங்க. 80s எல்லாருமே ஃப்ரம் போலீஸ்மேன் டு பாலிட்டீஷியன் டு அப்போ கூட இப்படி தான் பேசுகிறாங்கன்றது எங்கள் ஃபீலிங். இல்லை நீங்கள் என்ன ரிசர்ச் போயிருக்கு, நீங்கள் பேசுகிறாங்க. ஓகே, எனக்கு நான் ஐ ஹேட் மை ஓன் இஷ்யூ. என்னோட ஃப்ரெண்டு வந்து வேற ஒரு கேஸ்க்காக ஐ வாஸ் சார். இது ப்ரெஸ்ஸு கேள்வி கேட்குறாங்க, இங்கே பதில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம டீம் யாரும் கைத்தட்டி டைவெர்ட் பண்ண வேணாம், ஓகேங்களா? ப்ளீஸ். ஸோ இந்த ரீசெண்ட் டைம்லையுமே இந்த மாதிரி ஒரு போலீஸ் கேஸ் நல்ல இன்வால்வ் ஆகினேன். ஸோ லைக் என்டைர் த சிஸ்டம். ஸோ அப்போ இப்போன்னு எனக்கு தெரியல. இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ நம்ம ஒரு மைக்கு, ஒரு ஸ்டேஜ், ஒரு ஆடிட்டோரியம்னு பேசும்போது பீப்புள் ஆல் ஹேவ் தட் ஒரு சின்ன பேசிக் டெண்டன்சி. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்ட் தான், சின்ன பசங்க அப்படின்னு வரும்போது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்றது நீங்கள் சொல்கிறது தான். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் லைக் அ பப்ளிக், ஒரு யார் வேணால் பார்க்க முடியாது அந்த ஆப்பை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நிகில் சார் சொன்ன ஒன்று பண்ணலாம் சார், இல்லாட்டி 10 episodes பார்க்கலாம். இது வந்து நீங்கள் அந்த ஜென்ரல் ப்ரெஸ்ஸுக்கு எனக்கு கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ நோ திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் வில் கம் அரைஸ். பேசிக்காக இதோட ஆப்பை வந்து நீங்கள் லாகின் பண்ணணுனாலே யூ ஹேவ் டு யூஸ் யுவர் கிரெடிட் கார்டு. ஓகே, நீங்கள் கேஷை கட்டிலாம் பண்ண முடியாது. ஸோ கிரெடிட் கார்டு வந்து 18 கம்மியாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்பை நீங்கள் பார்க்கணுனாலே யூ ஷுட் பி அடல்ட். புரியும்ன்றதுதான். ஒருத்தங்க சொல்ல தாங்க போறாங்க அத. இல்ல அதுதான் திருப்பி திருப்பி சொன்ன, இதுதான் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீங்கள் கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் இது வந்து திஸ் இஸ் நாட் அ ஃபஸ்ட் டைம் சம்திங். ஒரு இங்கே நீங்கள் வந்து இப்போ பார்க்குறது வந்து தமிழில் அப்படின்னு சொல்லும் போது தான். ஓகே, இல்லை அதுதான் இந்த மீடியமே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அதுதான், இல்லை இல்லை இல்லை, மீடியம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு வெப்சீரிஸஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா புரியல.
இல்ல இல்ல, நான் நல்லா ஓடலன்றதே பிரச்சனை கிடையாது, நல்லா ஓடலன்றது பிரச்சனை கிடையாதுங்க, இந்த டைம் பத்தல மாட்டேன்றது தான் நான் சொல்ல வந்தேன். சினிமா தெரியும், ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்குது, இந்த மாதிரி வார்த்தைகளோட ஒரு பெண்களை பேச வச்சு 18 பிளஸ் எல்லாமே தெரியுமா சார், 18 பிளஸ் கிரெடிட் கார்டு கட்டணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரி வசனங்களோட தான். இல்லை இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது தேவைப்பட்டு சென்றது தாங்க ஆர்கியூமெண்ட்டு, அவ்வளோதான். இல்லை இல்லை தெரியல, நீங்கள் இப்போ ஒரு சாக்ரட் கேம்ஸ்னு ஒரு சீரீஸ் இந்தியில் வந்துகிட்டு இருக்கு. இல்லை 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 இருந்த விஷயம் வந்து யார் யார் அலைவா இருக்காங்களோ அவங்க நேம்ஸ் யூஸ் பண்ண வேணான்றதா டிசிஷன். இல்ல இல்ல அதுதான் பேசிக்கா எங்களுக்குன்னு ஒரு ஐடியாஸ் இருக்குங்க, ஐடியாலஜி தான் அது. ஆமாங்க, யார் யார் பேர் யூஸ் பண்ண முடியுமோ எங்களால் அஃபிஷியலாக அவங்கள்ட்ட வந்து நாங்கள் இது வாங்கியிருக்கோம், எல்லா அவங்க அவங்க ஃபேமிலியில் போய் என்ஓசி வாங்கி தான் அதை பண்ணியிருக்கோம். ஓகே, எந்தெந்த நேம்ஸ் எங்களால் லீகலாக யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்குங்க. லாட் ஆஃப் ஒரு பெரிய ஒரு என்டையர் லீகல் டிபார்ட்மெண்ட்டே ஒர்க் பண்ணியிருக்கு இதுக்கு பின்னாடி. ஆமாங்க சொல்றீங்க, குழப்பம்லாம் எதுவும் இல்லை சார், ரொம்ப கிளியர். இல்லை 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 இல்லை, அதெல்லாம் ஆக்வர்டாக எனக்கு தெரியல. இப்போ அதான் இப்போ இங்கே பேசுகிற இதே ஒரு கான்செப்டில் தான் எல்லாரும் வீட்டில் போய் பேசுகிறீங்களா, இல்லை உங்கள் பசங்களை திட்டும் போது எப்படி திட்ட போகிறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. இப்படிலாம் திட்ட மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு கேவலன்றது நீங்கள் கொடுக்குற மீட்டர் தானே அது, அதுதான் இதுதான் 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 பிரதர் நான் உங்கள்கிட்ட சொன்னது. இது ஒரு மீடியம், இது வந்து வேர்ல்டு வைடாக எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்க ஒரு விஷயம், நாங்கள் எதுவும் புதுசாக அதை கண்டுபிடிக்கல, இந்த பிளாட்ஃபார்மும் நாங்கள் எதுவும் கண்டுபிடிக்கல. அதுதான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் என்னென்ன வந்திருக்கும், என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்திருக்கோ அந்த லாங்குவேஜெலாம் கவர்ன் பண்ணி தான் அதை பண்ணியிருக்கு. அதுதான் இங்கே போடவே வேணான்னு சொன்னேன், இவர் தான் கேட்கல. சார் ஒரு நிமிஷம் ஜிடிவி அவர்கிட்ட கொடுங்க, ஒரு நிமிஷம் ஜிடிவி கொடுங்க சார். ஜிடிவிங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவிலே ஒரு நல்ல நிறைய லேடிஸ் பார்க்காங்க அப்படிப்பட்ட சேனல், உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட இதை வச்சு சம்பாதிக்கணும், இவ்வளோ கேவலமாக இவ்வளோ ஆபாசமாக வைக்கணும்னு ஏன் ஜிடிவிக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நேரம் சார்? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு கடையில் ஒரு சாப்பாடு கிடைக்குது, நல்லா இருந்தால் போகிறீங்க, ஒரு கடையில் நான் வெஜிடேரியன் கிடைக்கும். இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு லிபர்ட்டி இருக்குது, ஒரு ஃப்ரீடம் ஆஃப் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, என்ன சொல்லணுமோ நினச்சி சொல்கிறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட சார்ந்த ஒரு மக்களோட கதையை சொல்கிறப்போ அவங்க எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு ட்ரமேட்டிக்கான விஷுவலைசேஷன் இருக்குது. இந்த ஆப்பில் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது, யார் வேணும்னாலும் பார்க்கலாம், வேணாங்கிறவங்க பார்க்காம இருக்கலாம். இட்ஸ் எ க்ரியேட்டிவ் லிபர்ட்டி தேர் டேக்கர். இப்போ இது வந்து சாய்ஸு, இப்போ ஒருத்தருக்கு சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது. இது வரைக்குமே தமிழ் சினிமாவில் வராத வார்த்தைகள்லாம் இதில் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இது வந்து தியேட்டருக்கு போகாது, தியேட்டருக்கு வரவே வராது. இப்போ நம்ம சென்னையில் பார்க்கலாம், இப்போ திடீர்னு படம் கூட ஏ சர்டிஃபிகேட் போட்டிருக்கு, ஆனால் குழந்தைங்கலாம் போய் பார்க்குறாங்க. பட் இது வந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, சில்ட்ரனை அலோவ் பண்ணாமல் இருக்கலான்றது. ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்கான பண்ணப்பட்டது, அதாவது ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட கதையோ பண்ணப்பட்ட மேக்கிங்கோ பண்ணப்பட்ட வார்த்தைகளோ கிடையாது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனிதிங் எல்ஸ்? கரெக்ட் கரெக்ட், இது ஷாக்கிங்காக தான் இருக்கும், இதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆமாம்,
சார் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ரேஞ்ச் மக்கள்கிட்ட பழகிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார், ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க. எனக்கு பழக்கம் இருக்கு பப்ளிக், சாரி சார் இது பப்ளிக் கிடையாது சார், இது பப்ளிக் பிளாட்ஃபார்ம் வரவே வராது சார். ஓகே சார், இப்போ கதை பிகினிங்கில் ரைட்டர் வந்து சார் ஒரே நிமிஷம், ரைட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் சார், அவரோட வாழ்க்கையில் நடந்தது எடுத்து கற்பனையை கலந்து கொடுத்துருக்கோம். இது உண்மை கிடையாது, கம்ப்ளீட்டாக உண்மை கிடையாது. தேங்க்யூ. சினிமாங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் இது போல் புது புது வீடியோஸ் பார்க்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் பெறுங்கள்.